தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் எதுல ஒன்னா சேர்ந்திருக்காங்களோ இல்லையோ, பிக் பாஸ்ல இருக்க ஜூலிய திட்டத்துக்கு அனைவருமே ஒன்னா சேர்ந்து சமூக வலைதளத்தில் ஜூலிய படுக்கேவலமா திட்டி வந்துட்டு இருக்காங்க. இப்படி தமிழகத்தில் இருக்க மக்கள் அனைவருமே ஒன்னா சேர்த்ததுக்கு ஜூலிக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்துட்டு ஜூலி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க தெரியுது. ஏதோ ஒரு சின்ன டாஸ்க்கு ஜூலியை வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஹெட்டா போட்டாரு, அவ்வளவுதாங்க. ஜூலி தான் வந்துட்டு அந்த பிக் பாஸ் குடும்பத்துக்கே ஹெட் அப்படின்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆர்வம்லாம் வந்துட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபுட்டை வந்துட்டு ஜூலியை டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆர்வம் வந்துட்டு ஜாலியா தான் பேசிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு ஆர்வம் என்ன கமெண்ட் சொல்ல விட்டுறீங்களா அப்படின்றாங்க. காயத்ரியை மிரட்டுறாங்க. ஸ்னேகன் சார வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்துட்டு சும்மா பம்பர மாதிரி ஆட வைத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜூலி. இந்த ஒரு சின்ன டாஸ்க்குக்கே தலைவியான ஜூலி வந்துட்டு இந்த அளவுக்கு ஓவரா அழிச்சாட்டியம் போட்டு கொஞ்சமா தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் தற்போது காயத்ரி வந்துட்டு ஜூலியை வந்துட்டு நேத்து வெளியேற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்துட்டு உனக்கிட்ட பெரிய கொம்பா முளைச்சிச்சு, தலைவரா நிக்க வச்ச உடனே ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்க, நாங்கெல்லாம் தலைவரா இருந்தப்ப இப்படிதான் ஆடணுமா அப்படின்னு ஜூலியை வந்துட்டு லெப்ட் அண்ட் ரைட் விளையாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தற்போது நம்மளுடைய ஜூலி வந்துட்டு எப்படியாவது ஓவியா விட காயத்ரியை முதல்ல வெளியமைச்சிடணும் அப்படின்னு தெல்ல தெளிவா பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஜூலி ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ஒரு செம்ம பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எதிரியா இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்துட்டு படிப்படியா எலிமினேஷன் பண்றதுல பயங்கர பயன்படுத்திக்கோங்க.